எனக்கும் தேவைப்படாது. என்ன பார்த்தா ஆஃப் கோர்ஸ் ஜாலியா இருக்க மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா தெரியற வெள்ளையும் சொல்லையுமா உள்ள கருப்பூசு காப்பிட்டுருக்கனே தெரியுதா தெரியுது தெரியும் அப்பத்தைக்கு அப்ப மாத்திட வேண்டியதுதான். சரி ஓகே சரி என்ன பண்ணிட்டு இருக்க ஏன்னா நல்லா எங்க அண்ணன் ஜாலியாக நிம்மதியா அந்த ஆளோட இருந்தேன்னா நான் நடுரோட்டில் தான் போய் உட்காந்துருக்கணும். அதான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன் நான் சரி பரவாயில்ல காலையில் 6 மணிக்கு ஜோகிங் போறதுக்காக வந்துருக்கேன். நான் உன் கூட இருக்கும் போது காலையில் எழுப்பினா எழும்பவே மாட்டேடா. அத்தான் எங்க உங்க அண்ணனோட போய் சேர்ந்த நாள்ல இருந்து தான் நிம்மதி பூரா போச்சே. நைட்டு தூக்கி 10 நாள் ஆகுது கொஞ்சமாச்சு நல்லவன் அவன் மணல் அல்றேன் மணல் அல்றேன்னு ஆத்துல ஓட மணரை பூரா அள்ளிக்கிட்டு போய் கொண்டு போய் ஊருக்கு வெளியே வித்துக்கிட்டு இருக்கான். ஆத்துல இருக்க ஓட மணல் இல்லாமா ஆத்துல இருக்க ஓட மணல் எல்லாம் கொண்டு போய் வித்துட்டா இனிமே நம்ம எல்லாம் தண்ணி எடுக்கிற செவ்வாய் கிரகத்துக்குள்ள போயிட்டு வரணும். பக்கத்துல ஊர்ல இருக்க ஓட மணல் எல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விக்கிறாங்க சார். இப்படி ஓட இருக்க மணல் எல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமவளம் எல்லாம் போயிரும் சார். கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? சார் நிலாவுலயும் தண்ணி இருக்குன்னு சொல்லி நாசால கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாவுக்கு போவோமா? நிலாவுக்கு போவோமா? நிலாவுக்கு போகலாம். அப்புறம் வந்து இந்த என்னது என்ன பட்டது நியூ படத்துல மாதிரி அந்த பாட்டுல மாதிரி நிலா வந்து ஆடுவாங்க. போதும் முடி நேகத்தை கழட்டிடாத. இது மட்டுமா? மக்களுக்கு வீட்டு கட்டி கொடுக்குறேன் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு அவன் 4-5 ஊருக்கு ஒரு ஒரு வீடா கட்டிக்கிட்டு இருக்கான். எந்த வீட்டை சொல்ற? இதெல்லாம் செட்டப் இல்ல ராஜா. My lovable wife, Jill Janjak. ஐயோ அடப்பாவி என்ன விரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஊரு பிள்ளை அவனை பத்தி நல்லா சொல்லிட்டு இருக்காங்களேப்பா. நல்லா சொல்லிருக்காங்க. வந்து பாரு அவன் லட்சணம் தெரியும். நான் எல்லாம் ஊர் மக்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் போறதும் வாரதும் போக்குவரத்து எல்லாத்தையும் அந்திக்கு காலையில விடிய காலையில மாத்திக்கிட்டு இருக்கேன். பாரு யார் ஒரு பால்கள் அவனே சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. அது என்ன அது என்ன திரும்ப டிஃபரன்ஸ்? நமக்கு நல்ல மனசு அதனால தனியா இருக்கிறோம். அவனுக்கு மூஞ்சி மட்டும்தான் என்ன மாதிரி செய்யறதெல்லாம் கிரிமினல் வேலை அதனால அத்தனை கல்யாணம். இதையே அவங்ககிட்ட சொன்னேன் இருக்கு. அது மட்டுமா தக்காளியும் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விக்கிறாயா? கேப்ல எதுவும் திட்டுனே புலோவுல வந்திருக்கும். சரி புலோவுல கெட்ட வார்த்தை கூட வரும். எது தக்காளி கிலோ 600 ரூபாய்க்கு விக்கிறான். சரி
ஓஹோ ஓஹோ இல்ல ஓ ஓ ஏ அடுத்து ஒரு நம்ம சின்ன வயசுல கேஸ் சிலிண்டர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்போம்? நாம சின்ன வயசுல இருக்கும்போது ஏன் கேஸ் சிலிண்டர்லாம் வாங்க போறோம்? வீட்டுல எல்லாம் வாங்குறாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது கார்ட்டூன் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கரண்ட் விலையும் ஏத்திட்டான். இப்போ சோட்டா பீம் எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. கேஸ் விலை 5000 ஆக்கிட்டாடா. என் பொண்டாட்டி எந்த நாளும் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டிட்டு வா, விறகு வெட்டிட்டு வாங்குறா. எஸ் 5000. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? என்னடா இது, எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்க அண்ணன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டு ஊர் மக்களுக்காக நல்லது பண்றேன்னு நினைச்சுதான் ஊருக்கு என்ன விட கெடுதல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு செஞ்சதை விட நீயும் அதே தான் பண்ண. என்ன உன்னை விட அவன் கூட பண்ணிக்கிருக்கான். நீ ஏன் விட்டு போன? நான் எங்கடா விட்டு போனேன், அவன் என்ன விரட்டிட்டான்டா வீட்டை விட்டு. புரியுதா? வெளிஜா மச்சாம் மேட்ச்ருக்கு. வெளிஜா சாரி சரி. இப்போ நம்ம வந்து இந்த உங்க அண்ணனுக்கு எதிரான ஒரு படையை திரட்டணும். இது வந்து ஆதாகப்பட்டது என்னவென்றால், மகா ஜனங்களே, பல பொருட்கள் ஒரே இடத்தில் விற்கப்படும் சந்தை எனப்படும். மார்க்கெட்டா? சரி மார்க்கெட் தான். உடு இவ்வளவு பந்தி பந்தியா பேசுறதுக்கு மார்க்கெட்லேயே சொல்லி ரெண்டு பக்கமும் வாரது இல்லையே அப்பா பெருசா. அப்படியே நல்லா ஆனால் நல்லா லைட் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். இருட்டில் இங்க இருக்கேன். இங்க வரணுமா? என்ன தெரியுமா, என்ன இப்போ வந்து நம்ம என்ன என்னதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்கோர்ஸ் பேசிக்கிட்டு சென்சாரில் போயிடும். இப்போ வந்து நம்ம உங்கள் அண்ணன் அடிக்கிற அட்டூழியத்தை எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அட்டூழியத்தை அடிக்கிறானா? ஐயோ நிற்கிறோம், ரொம்ப கவுதே. உங்கள் அண்ணன் பண்ணுற திருட்டுத்தனமான வேலை எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்தால் தான் கண்டுக்க முடியும். அவன் மூஞ்சியை பார்த்தா பால் வடிகிற மாதிரி இருக்கா. அந்த மூஞ்சியை போய் யாராவது குறை சொல்லுவாங்களா? அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அது வேற கதை. பட் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணான்னு சொல்கிறேன். உங்கள் அண்ணன் மூஞ்சியில் வழிகிற பாலுக்கு என்ன ப்ரைஸ் தெரியுமா? என்ன ப்ரைஸு? ஆவின் பால் 1 லிட்டர் 230 ரூபா. பால் 1 லிட்டர் 230 ரூபாயா? அப்புறம் அண்ணன் தான் விலையை கூட்டினான். அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தக்காளி, அப்புறம் கேஸ். ஏண்டா நான் கோழி அரைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு கிழமை. உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே சாப்பிடல. 1 கிலோ கோழி அரைச்சி 1500 ரூபாங்கிறான். அண்ணன் மாருங்களை ஆட்சிக்கு விட்டா அப்படிதான். அவனுக்கு பைத்தியம், இவனுக்கும் பைத்தியம். சார் இந்த எங்க வீட்டு பிள்ளை ராஜா ராஜா சினிமாவில் வரும் இல்லைங்க, ஒருத்தர் பண்ண தப்பு இன்னொருத்தர் மாட்டி முடிப்பாருங்களா, அந்த மாதிரி கேஸ் சார் இது. என்னடா சொல்லிட்டு இருக்க? எங்க ஏரியாவுக்கு எல்லாருக்கும் முன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஏழை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இவங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வராதனால தான் இவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் தெரியல. நம்ம பொதுமக்கள், ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க. குடும்பத்தோட நான் இருந்ததை அந்த லூசு பையன் என்னை விரட்டி விட்டனால தனியா இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பட்டரு ஒரு பிரெட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. உனக்கு அப்படியா? கிளம்பி உனக்கு நான்வெஜ் ஒவ்வொரு நாள் 4-5 மேலவா, ஒவ்வொரு நாள் 4-5 கறியோட சாப்பாடு. இல்ல அப்பளம் வர சாப்பிட வேற மாட்டீங்க. உனக்கு தெரியும் எல்லாம் சொல்றதுதான். காமாச்சி இந்த காமாச்சியை பார்த்துட்டு வரேன். காமாச்சி கோமாச்சி கதை கிடையாது. உனக்கு சமைச்சு கொடு, குடும்பத்தோட இருக்காடா. ஒவ்வொரு பேட்ச்லும் தன்னோட குடும்பத்தை விட்டு வந்து தனியாக கஷ்டப்படுறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். போயிருக்கோ தம்பி, தம்பி உசுரோட தான் இருக்கியா? அவரை கூப்பிட்டேன், அவர் வாராராம். அவர் காலையில பொண்டாட்டி சாப்பாடு கொடுக்கலன்னு வகுத்துலயே மீச்சி அனுப்பி அதான் கடுப்புல இருக்காரு. கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். குழப்பி என்ன அடி வாங்கி வச்சு விட்டுறாதப்பா. வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கே.
என்ன அவன் உங்க அண்ணனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். பேச ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சது. புக்க பார்த்து கேஸ் இவ்வளவு வேலை. எவ்வளவு வேலை? அதையும் பார்த்துச்சலையா? இவ்வளவு மட்டும் அது. புக்கிலே கல்லுக்கு லெட்டர் யூஸ் பண்ற போது அது நீங்க அதான் நான் எழுதி வச்சிருக்கேன்பா. பட்ஜெட் இஸ் வர்ஸ். அதெல்லாம் பட்ஜெட். ஐயோ போயா வா. நான் ஏதோ சாமான் வாங்கிட்டு இருக்கேன். அப்ப உண்மைதானே இதெல்லாம்? இரு நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணு தெரியாது. நீ கண்ணாடி போடலன்னா நீ யாருன்னு தெரியாது. இதை கொஞ்சம் பிடி. வேலைக்கு இப்போ சொல்லி. இப்போ இதுக்கு என்ன தாண்ட பண்ணலாம்? உங்கள் அண்ணனை எங்கள் அண்ணனை என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம வேணா உடனே போயிட்டு அதிரடியாக ஒரு ரூமை போட்டு அதுக்குள்ளே பூஜை சாமான்லாம் வாங்கி இவ்வளோ நேரம் ஜாமான் தானே வாங்கிட்டு இருந்தேன். இல்லை ரூமை போட்டுனோட பயந்துட்டேன். பார்த்தீங்களா ரூம்னாலே இதுதான். பூஜை சாமான்லாம் வாங்கி இப்படி போங்க. சாமான் வாங்குவா? பூஜை சாமான்லாம் வாங்கி வச்சு பூஜை சாமானும் சாப்பாடு கேவன் சாமான் வாங்கி தருவா? நீ உன் வேலையை பருப்பா. பூஜை சாமான் விட்டு விலையே 6000 ரூபாய் ஆச்சு. 6000 ரூபாய்க்கு ஆகிட்டீங்களே. சரி நம்ம பட்ஜெட்டில் பூஜை சாமான் வாங்கி யோசிப்போம் வா. இல்லை இல்லை எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுறோம். இங்கிட்ட ஒரு பேட் வைப்ரேஷன் போகுது. நாங்கள் அங்கிட்டால போவோம். சரி அவன் பொட்டாடி திரும்ப வந்து அடிக்கும். சொல்லலாமா வேணாமா? இவன் வேற கொலை பண்ணிக்கிட்டுருக்கானே ஜி. என்ன கலைவா? என்னன்னா உங்களை பற்றி பேப்பரில் ஒரு நிருபர் தப்பாக எழுதிட்டான். என்னது? உங்களை பற்றி பேப்பரில் ஒரு நிருபர் தப்பாக எழுதிட்டான். காது கேட்காதா? கேட்குது. கேட்குது. உங்களை பற்றி பேப்பரில் ஒரு நிருபர் தப்பாக எழுதிட்டான். என்ன எழுதுனா? நீங்கள் ஏதோ காசு அடிச்சிட்டீங்க, மணல் கொள்ளையில் ஈடுபட்டீங்க. சாரி. நிருபர் பேர் என்ன? டில்ஷானா? ஷூஸ்வலி டோட்டலி அமர போகிறாங்க. ஆமாம் டில்ஷான் தான். இவனு பாரு. இங்கே யாரையுமே காணும். பைத்தியம். இந்த பக்கம் பாரு. இந்த பக்கமா? 5 ரூபாய்க்கு நடிக்கிச்சுனா 500 ரூபாய்க்கு நடிக்கிறானே. பாஸ் கூட்டு வந்து நடிக்க வச்சிட்டீங்களா? இவன் தான் அவன். ஓ இவன் தான் அவனா? இல்லையே வேற மாதிரி இருந்தானே. ஓகே இவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுறது கூட டைம் எடுத்துக்கலாம். கற்று சொல்லிட்டாராமா? நமக்கு துரோகம் பண்ண துரோகம் இல்லை, உடனே உடனே சம்பவம் பண்ணிடுறேன். மறுவையும் கற்று சொல்லிட்டாராமா? ஆ இல்லை உண்மையை சொல்லிட்டாராமான்னு சொன்னேன். அவங்களுக்கு விலங்க வேணாமா? சார் நீ காலையிலேருந்து இங்கே வராமல் எங்கே போயிருந்த? அது வந்து 2வது பொண்டாட்டிக்கு 3வது பிரசவம், 4 நாள் லீவு கேட்டிருந்தேன். கேட்கல. கேட்கலையா? சரி இங்கே வாங்க. 2வது பொண்டாட்டிக்கு 3வது பிரசவம், 4 நாள் லீவு கேட்டிருந்தேன். அந்த கேட்கல. இல்லை நீ லீவு கேட்கலன்னு சொன்னேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ஓ கேட்கலையா? சரி இப்போ கேட்குறேன். 3வது பொண்டாட்டிக்கு 4வது பிரசவம், 5 நாள் லீவு வேணும். எங்கே போயிருந்த? காலையில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வீட்டில் விஷ்ணு இருக்கும்போது எத்தனையோ தடவை ஜாகிங் கூப்பிட்டுருப்பான், நீ போயிருக்க மாட்டேன். அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் நீ ஜாகிங் போனேன்னா அவனை போய் பார்த்துட்டு வந்தியா? கரெக்டா கேட்டுட்டா? அவனை யார் பார்க்க போவா? நான் ஆலியா பட்டுக்கு அண்ணி வந்திருந்தாங்களா, அவங்க ஜாக்கிங் போறாங்களா? ஆலியா பட்டுக்கு அண்ணி வந்திருந்தாங்க. தேவையில்லாத மாதிரி எதுவும் பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன அடுத்து இவனை போட்டேன், எனக்கு ஒன்றை போட்டு தர முடியாதா? உண்மை சொல்லுங்க. பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா
என்னைய விட்டு அந்த செட்டில் யாருமே இல்லை. சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டேன். சரி, இவனை கொண்டு போயிட்டு அந்த எனது அந்த மீட் கிரைண்ட் பண்ணுற அந்த மிஷினில் போட்டுற அப்படி சுக்கு சுக்கா ஆகிடுவான். நைட்டுக்கு மீட் மஞ்சூரியன் செய்யலான் இருக்கேன், இவனை மீட் ஆக்கிடுவோமா? சொல்கிற வேலை ஒருபடியாக செய்யுங்கடா. ஓகே. அப்புறம் ஏன்ப்பா தம்பி கேளு, சொல்லுங்க. வீட்டுக்கு நாலஞ்சு பேர் எதோ மனு கொடுக்கறதுக்கு வராங்களாம். ஸோ வந்து பாருந்தா சட்டையெல்லாம் கரையாகிருச்சு. ஸோ அதனால வந்து அந்த வெள்ளை சட்டையை ரெடி பண்ணி வை. அவங்க முன்னாடி படி பண்ணல மாதிரி அப்படி அடை கொடுக்கமா வேற நடிக்க கொடுத்துட்டு போங்க. எதுக்கு கொடுத்துட்டு போங்க? அப்படியே வந்துரு. எல்லாம் பார்த்துக்க, எல்லாம் பார்த்துக்க. நாங்களும் ரவுடி தான். என்ன ரவுடி? இல்லை இல்லை, நான் கம்பெனிக்கு போகிறேன். அதடு அதடு அதடு. கண்ணாடியா? ஆமாம். பண்ணாங்க இதெல்லாம் வந்துட்டு கண்ணாடி வேற. ஏன் உனக்கு வெக்கமா இல்லையாடா? அவனை பார்த்து கேட்டேன், அங்கே பாருங்க ஒரு பைத்தியக்காரன். அவனை பார்த்து பண்ண தேவையில்ல, உன்னே தான் பார்த்து பண்ணும். சரி போறேன் போறேன். அவன் 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 அவனை இழுத்துட்டு போயிடுறேன். என்னம்மா பெர்ஃபார்ம் பண்றாங்க? இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும். என்ன சொன்னீங்க? உன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொன்னேன். இருக்குது ரெண்டு கண்ணு, ரெண்டையும் ரெண்டு பொண்டாட்டி பக்கம் வச்சுட்டு எந்த கண்ணை தூக்கி என் மேலே வைக்க போறாரோ? வணக்கம் 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 எல்லாரையும். வணக்கம் வணக்கம். நன்றி, உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். என்ன பிரச்சனை? தண்ணி வரலண்ணே. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு அவரில் தான் பார்த்துப்பாரு. எங்களுக்கு நீங்கள் தானே பெரியாளே. ஐயோ, என்ன புகழாதீங்க. என்ன தான் இருந்தாலும் தலைவர் சொல்கிறத செய்கிற சாதாரண ஒரு ஆள் தானே. நான் என்றைக்குமே வந்து உங்களுடைய ஊழியம் தான். உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. என்ன மனுஷன்? கண்டிப்பா எல்லாரும் போகும்போது சாப்பிட்டு தான் போகணும். சரியா? நீ கண்டிப்பா போயிட்டு சரி, கொஞ்சம் இருந்துட்டு போங்க. ஒரு பிரச்சனை இல்லை, வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. பெரிய மனசனே. என்ன ஏதோ பேட் வைப்ரேஷன் கிடைக்குது. நீயா? பின்ன வேற யாராவது பார்த்தீங்க? இங்கே என்ன பண்ணுற? ஓ, மேலே இருக்க பாசத்தில் தான். ஒரு 5 crores கொடு. 5 5 கொடு. அதை எப்படி கொஞ்சம் கூட மனசு அடிச்சு எல்லாம் கேட்குற? எல்லாம் ஒரு உரிமையில் தான். ஒரு உரிமையும் கிடையாது, வெளியில் போ. நோ, நீ கொடுத்து தான் ஆதி பகவான் சொல்லி ஜெயமுருகன் படம் பேர் சொன்னாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பி. உன்னோட வண்டபாதங்கள்லாம் எனக்கு தெரியும்டா. நான் அந்த மணல் கொள்ளையில் என்ன பண்ணேன், அந்த வீடு கட்டுறதுல என்ன பண்ணேன், அப்புறம் அந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கூடு ஒரு அடையாளம் வச்சிருக்க எலிக்குஞ்சி ஆனந்தனா. உங்க சத்தியமா இல்லைங்கய்யா, சும்மா உப்புக்கு சப்பானியா கூடவே சுத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கபோ, நீ கை நாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் புரிஞ்சிருக்காது. படிச்சவனா இருந்து தொலைச்சிட்டானா? ஒரே நாள எல்லாம் புரிஞ்சிட்டான். புத்திசாலி வேற. என்ன, போ போ, நீங்க போங்க, வர வேண்டியது வரும். வரணும். ஆ, வாங்கலண்ணா. என்ன பண்றது? ஆமாம்மா, நீங்க சாப்பிட்டு போங்க. எல்லாரும் முன்னாடி காலை வர பக்கம்ல உன தனியா வச்சுக்கிறேன். இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ, அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் நீங்கள் இருங்க, நான் வரேன். நமஸ்தே. முஸ்ல கர்நாடகம். ஓகே, நீ யாரு? நீ என்ன பண்ணு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும். அதாவது என்ன, இல்லை புரியல, என்ன உனக்கு சொல்லுங்க. உன் தம்பி போடு சொல்லி சொல்லி அவசரப்படாத. நீ போடுற இல்லை, நாளைக்கு தலைப்பு செய்தி வரும். அமைச்சரோட மெய் பாதுகாவலர் திடீரென்று காணாமல் போனார்.
இல்லை திமிங்கலத்துக்கு இறையானார் அப்படின்னு. திமிங்கலத்துக்கு அடுத்த இடம் எனக்கு வருமா? அடுத்த இடம் எனக்கு வருமா? கொடுப்பியா? ஓகே தலைவர் வணக்கம். போடட்டும் முதல்ல அந்த பரிசுக்கு ஃபோன் பண்ணி. ஹலோ, நீ கேட்ட 5 கோடி கண்டிப்பா கொடுத்துறேன். இறங்கு இவன் பேட்டிக்கு செதறனும் பயந்து. இங்க எங்க போயிருக்கீங்க? என்ன தேடிட்டு வந்தியா? ஆமா, அவன்கிட்ட சொல்லிட்டியா? விஷ்ணு கிட்ட? அவன் சொல்லிட்டேன். வந்துருவான்ல டைமுக்கு? வந்துகிட்டே இருப்பான். ஏன்டா இவ்வளவு நேரம்? அது நீங்க அவங்கிட்ட தான் பாஸ் கேட்கணும். பாஸ் அங்க பாருங்க, ஒருத்தன் வரான். அவனான் பாருங்க. வணக்கம். என்ன பேசாம இருக்கிறான்? ஐ சொல்லியாச்சுடா, சொல்லியாச்சு. எத்தனை தடவை ஆய் சொல்லுவேன், சொல்லியாச்சு. எனக்கும் போதும், ஒரு தடவை போதும் பா. அது வேணா ஆய்க்கு பிறந்தவனா இருக்கா? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அவனுக்கு சொல்றவனுக்கு தனியா சொல்ல சொல்லுங்க பாஸ். சொல்லிக்கலாம். பயந்து பயந்து வருதுல்ல, பேசாம இப்படி மூஞ்ச மறைச்சிக்குவோமா? இல்ல வேணாம். இல்ல பணம் ரெடியா இருக்கா? இப்படி மறைச்சிக்குவோமா? இல்ல வேணாம். ஹலோ, பணம் எல்லாம் ரெடியா தான் இருக்குது. பணமும் ரெடியா தான் இருக்குது. யார் பணம்? இல்ல பாஸ், எனக்கு ஒரு மாதிரி பயந்து பயந்து வருது பாஸ். நான் பணம் ஆயிடுவேண்ணா. என்ன பாஸ், அவனும் யாரு பணம்னு கேக்குறான்? விடுங்கப்பா, பணத்தை விடுங்கப்பா. என் காதல் மட்டும் தப்பா கேட்டுச்சோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அப்படித்தான் கேட்டுச்சு. பணத்தை விடுங்கப்பா. ஐயோ, நீங்க பண்ற அட்டூழியத்துல நீங்க நான் போல இருந்த பணம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. தாங்கனுக்குள்ளே பேக் இருக்கு, எடுத்துட்டு ஓடி போயிரு. எடுத்துட்டு ஓடி இருக்கு. இந்த பேக் தானே? ஒரு பெரிய சம்பவம் அடிக்கணும். அது ஆடியன்ஸ் பாத்துங்க. ஒருவேளை அவனை போட்டு தலருக்கு ஆக்களுக்கு கீ கொடுத்துருக்கானா? நான் அடிக்கணும். இப்படி சூடு சத்தம் அடிச்சுட்டான். ஒரே சத்தம் அடிக்கிறான். நீ வாயில வச்சிருச்சியா இல்லாட்டி வேற எங்கேயாவது வச்சிருச்சியா? வாயில எதையாவது வச்சு அடிச்சுட்டு போட்டும். ஏய், என்ன போலீஸ் வருது? வந்துட்டாங்க. வருவாங்க. என்ன சொல்ற? அப்படித்தான் வருவாங்க. அப்படித்தான் வருவாங்களா? எஸ். இந்த பக்கம் தான் வழி இருக்குன்றனாலயா? வந்துருங்க, வரேன். நான் மிமிக்கிரி ஆர்டிஸ்டா மாறணும். நல்லா தானே இருந்த பாஸ். இவங்க நீ ஒரு கொலை பண்ணீங்கல்ல, கொலை. ஆமா, அந்த கொலை வீடியோவை டெய்லி கொலை பண்றோம். எந்த கொலை வீடியோ? Not this point, boss. Not பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணின கொலை வீடியோவை நான் விஷ்ணுக்கு அனுப்பிட்டேன். அவனுக்கு என்ன அனுப்புனேன்? அவனுக்கு அனுப்பினேன். அவன் போலீஸுக்கு அனுப்பிட்டான். போலீஸ் உங்களை அனுப்ப வந்திருக்கு. உலகத்தை காப்பாத்திட்டோம்.